கார்த்திக் தீபா சீரியல் மார்ச் 13 நாளைக்கு எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொமோ பற்றின ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்கும். கார்த்தி சொல்கிறாரு அபிராமிகிட்ட, அம்மா இன்னும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நாள் இருக்குல்லம்மா, ஈவினிங்குள்ளே கண்டிப்பாக ரவியை கூட்டிகிட்டு வந்து இவங்க மேலே தான் தப்புன்னு நிரூபிப்பேன் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, நான் தப்பு பண்ணியிருந்தால் தானே உங்களால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கார்த்தி அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ நேராக அந்த ராஜேஸ்வரி அவங்க ரூமுக்கு போயிட்டு நேராக அந்த ரவுடிகளுக்கு கால் பண்ணி என்ன நடந்தாலும் அந்த ரவியை மட்டும் விட்டுறாதீங்கடா அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்களும் சரிங்க மேடம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம கார்த்தி நேராக போலீஸை போய் பார்க்குறாங்க. போலீஸ் கார்த்தியோட ஃப்ரெண்டு. அப்போ கார்த்தி வீட்டில் நடந்தது எல்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்ட போலீஸ் சொல்கிறாரு, என்ன சார் உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க, விடக்கூடாது கார்த்தி, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அந்த அம்மாவோட நம்பரை கூட அந்த அம்மா கடைசியில் யாருக்கு கால் பண்ணிச்சோ அதை வச்சு ஈஸியாக ட்ரேஸ் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு கார்த்தியும் நம்பரை கொடுக்குறாரு. அப்போ போலீஸ் சொல்கிறாரு, இந்த அம்மா கடைசியாக ஒரு 4 நம்பருக்கு கால் பண்ணியிருக்கு, இதில் எந்த நம்பர்னு கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ண முடியல. கார்த்தி மறுபடியும் மீனாட்சிக்கு கால் பண்ணி ஒரு திட்டத்தை சொல் அப்படின்னு சொல்ல, கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக மீனாட்சிக்கு கால் பண்ணி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்ட மீனாட்சியும் சரிங்க தம்பி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அபிராமிகிட்டையும் அருணாச்சலத்துக்கிட்டையும் போயிட்டு, அத்தை இது மாதிரி யார் தப்பு பண்ணாங்களோ அந்த ரவியை வச்சு உண்மையை நிரூபிக்கிறேன்னு கார்த்தி ரவியை கூட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. இதை கேட்டுட்டு செமையா ஷாக் ஆகுறாங்க ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி அவங்க ரூமுக்கு போயிட்டு நேராக அந்த ரவுடிகளுக்கு கால் பண்ணி ரவி எங்க அப்படின்னு கேட்க, அந்த ரவுடிங்க சொல்கிறாங்க இங்கே தான் மேடம் இருக்கான் அப்படின்னு. அப்போ ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, என்ன நடந்தாலும் அவனை விட்டுறாதீங்க அப்படின்னு. ரவுடிகளும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் போலீஸ் வந்து ஈஸியாக அந்த ராஜேஸ்வரி பேசின நம்பரை வந்து லொக்கேஷனாக கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சிட்டு நேராக அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த குடோனுக்கு போயிட்டு ஈஸியாக ரவியை வந்து காப்பாற்றிடுறாங்க, மற்ற ரவுடிகளை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா கார்த்தி நேராக ரவியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வராரு. அப்போ ரவியை பார்த்ததோட ராஜேஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. அப்போ ரவி வீட்டுக்குள்ளே வந்ததோட கார்த்தி சொல்கிறாரு, நீங்கள் தானே ஃபோட்டோ வந்து மீடியாவில் போட்டது அப்படின்னு. அப்போ ரவி சொல்கிறாரு, நான் தான் போட்டேன், ஆனால் அந்த ஃபோட்டோ அனுப்புனது இந்த மேடம் தான் அப்படின்னு ராஜேஸ்வரியை கை காட்டுறாரு. இதை பார்த்துட்டு அபிராமி ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா கார்த்தி சொல்கிறாரு, என்ன சொன்னீங்க, ஒருவேளை உண்மையை நிரூபிச்சுட்டா அரெஸ்ட் பண்ணலாம்னு சொன்னீங்கல்ல, அரெஸ்ட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை கூப்பிட்றாங்க. போலீஸ் நேராக வீட்டுக்குள்ளே வந்ததை பார்த்துட்டு ராஜேஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. போலீஸ் வந்து ராஜேஸ்வரியை அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ கார்த்தி நேராக ராஜேஸ்வரியை கூப்பிட்டு, இங்கே பாருங்கள், தர்மலிங்க ஐயாவுக்கு ஏதாவது ஆணுச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி கார்த்தி சாமியை மாஸ்க் காட்டுறாரு. அதோட இந்த ப்ரோமோவை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க.